எல்லா புகழும் இறைவனுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சுல்தானா பர்வீன். சிந்தனைக்காக உங்களோடு சில நிமிடம். ஒரு சிங்கம் ஒன்று காட்டுக்குள்ள கம்பீரமாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கு. அதோட வருகையை பதிவு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக சிங்கத்தோட கம்பீரமான குரலில் அது கர்ஜனை செஞ்சுக்கிட்டே நடந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஓ, அந்த கர்ஜனை சத்தம் கேட்ட உடனே காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மற்ற விலங்குகள் எல்லாம் சிங்கத்தை அப்படியே பார்க்குது. இதை ஒரு முயல் பார்த்து ஆசைப்படுது. எப்படி சிங்கம் கர்ஜனை செஞ்சு எல்லோருடைய பார்வையும் ஈர்க்கிறதோ அதே மாதிரி நானும் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டு முயல் என்ன பண்ணுது, சிங்கம் மாதிரியே நடக்க ஆரம்பிக்குது. நடந்து அதோட குரல்ல அது கர்ஜனை செய்யுது. அந்த சத்தம் கேட்ட உடனே போய்கிட்டு இருக்கிற சிங்கம் என்ன பண்ணுது, பின்னாடி திரும்பி பாஞ்சு வந்து ஒரே அடி முயலை அடிச்சு அதோட பல்லால அந்த முயலை கவ்விக்கிட்டு நடந்து போகுது. இது எதற்காக நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, கம்பீரம் இருந்தா மட்டும்தான் கர்ஜனை செய்யணும். இப்போ ஒரு ஒரு தொழில் எடுத்துக்கோங்களேன். தொழில சீக்கிரமா வெற்றி அடையணும் அப்படின்னு சொன்னா விளம்பரம் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். தொழிலை பொறுத்த வரைக்கும் விளம்பரம் அப்படிங்கிறது ரொம்ப தேவையான ஒன்று. விளம்பரம் இருந்தால் மட்டும்தான் ஒரு பொருளை நம்மளால் வாங்க முடியும். அதே சமயம் விளம்பரத்தினால மட்டும் நம்ம யாரும் பொருள் வாங்குறது கிடையாது, அப்படித்தானே? இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போகிறோம். அங்கே போகும்போது ஒரு சோப்பு வாங்கணும்னு நினச்சா அந்த சோப்பு செக்ஷனில் போய் பார்க்கும்போது பல விதமான சோப்புகளை வச்சுருப்பாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுவோம், நாம் எதை விளம்பரத்தில் பார்த்தோமோ அந்த சோப்பை தான் நம்ம போய் வாங்குவோம். இப்போ அதுதான் அந்த விளம்பரத்தினுடைய சக்தி, அதுதான். ஆனால் தொழில் செய்யக்கூடியவர்கள், ஒரு பொருளை விற்பனை செய்யக்கூடியவங்க எல்லோரும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு முறை மட்டும்தான் விளம்பரம் உங்களுடைய பொருளை வாங்க வைக்கும். தரம் மட்டும்தான் அந்த பொருளை நிரந்தரமாக வாங்க வைக்கும், அப்படித்தானே? இப்போ திறமைசாலிகளினுடைய விதிமுறையே அதுதான். உங்களுடைய திறமையை, தொழில் திறமையை விற்பனை செய்யணும் அப்படின்னா அதற்கு ஒரே விதிமுறை தரம் மட்டும்தான். ஒன்றும் இல்லை, ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம். என்னதான் அந்த ஹோட்டலில் எல்லா ஃபெசிலிட்டியும் இருந்தாலும் சுவை இல்லை அப்படின்னு சொன்னால் யாருமே அந்த ஹோட்டலை எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. இதே ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு முட்டு சந்தில் ஒரு ஹோட்டல் இருந்தால் கூட சுவை இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஹோட்டலை தேடி போவாங்க. இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், கம்பீரம் இருந்தால் மட்டும்தான் கர்ஜனை செய்ய முடியும். அதே மாதிரி தான் ஒரு தொழிலில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் தரம் ரொம்ப அவசியமான ஒன்று. யோசிச்சு பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.